हाय फ्रेंड्स, नम्म चैनल इप्पो 1000 सब्सक्राइबर्स रीच पन्नीडुच्चु। इदु वरैक्कुम सब्सक्राइब पन्नवंगलुक्कुम इनिमेल सब्सक्राइब पन्न पोरवंगलुक्कुम ना थैंक्स सोलिक्किरेन। थैंक्स फॉर सपोर्ट मी। थैंक यू। இப்போ டீடாக்ஸ் ட்ரிங்க், அதாவது இன்னைக்கு அன்னைக்கு என்னோட லாஸ்ட் வீடியோவில் கோரியண்டர் லீஃப் யூஸ் பண்ணி டீடாக்ஸ் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இதில் வந்துட்டு ஆம்லா யூஸ் பண்ணி, அதாவது நெல்லிக்காய், இந்தியன் கூஸ்பெரின்னு சொல்லுவாங்க, இதை யூஸ் பண்ணி எப்படி டீடாக்ஸ் ட்ரிங்க் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் டெய்லியும் ஒரு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுப்பேன். இன்றைக்கி வந்து இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுக்கிறேன். அதுக்கு வந்து நான் இது என்னோடய பையனுக்கும் கொடுப்பேன். ஏன்னா இது வந்து ரொம்ப அயன் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தி. அதுவும் இப்போ இருக்கிற இந்த கொரோனா சுச்சுவேஷனில் இந்த நெல்லிக்காய் வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்றதோ இல்லை சும்மா வெறுமனமே சாப்பிட்றதோ ரொம்ப நல்லது. அதுக்காகவே நான் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் என்னோடய பையனுக்கும் கொடுப்பேன். அதனால் நான் மூணு இந்த நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். மூணு நெல்லிக்காவை இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸ் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த சைஸ்க்குள்ள மூணு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன தொண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நான் நெல்லிக்காய், இஞ்சி, ஒரு ஒரு இஞ்சி சைஸு இஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரா பவுடர். இதை நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சிட்டு வரலாம். இப்போ இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நான் வந்து ஹாஃப் கப் வந்து வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதை விட்டு ஒரு அடி அடித்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் இதை வந்து இதில் ஒரு ஹாஃப் கப் வார்ம் வாட்டர் வந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம நான் 1.5 கப்பு எடுக்க போகிறேன்னு சொன்னேன். அதனால் வந்துட்டு 1 கப் வார்ம் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இருக்கட்டும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் அவ்வளோத்தையும் இதில் விட்டுருங்க. மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணி அவ்வளோ இதில் விட்டு ஃபுல்லாக எடுத்துருங்க. இப்போது இது என்னோடய பையனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் ஹனி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது என்னோடய பையனுக்கு, இது எனக்கு. அதாவது இது குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஹனி சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குங்கிறது. சும்மா நெல்லிக்காய் கொடுத்தாச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஜூஸ் அடிச்சுட்டு அதில் கொஞ்சம் ஹனி சேர்த்து கொடுக்குற சில குழந்தைங்க வந்து இனிப்பு எடுக்காது, அவங்களுக்கு வந்து சால்ட்டு போட்டு கொடுக்கலாம். ஸோ சால்ட்டு போட்டு கொடுத்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சால்ட்டு சேர்த்தோ இல்லை ஹனி சேர்த்தோ கொடுக்கலாம். என்னோடய பையன் ரெண்டுமே குடிப்பான். நான் ஹனி சேர்த்துருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு சால்ட்டு கொடுக்குறதில்ல தப்பில்லை. ஸோ சால்ட்டு போட்டு கொடுத்துக்கலாம், இல்லாட்ட வந்து ஹனியை சேர்த்து கொடுத்துக்கலாம். இப்போ இதோட பெனிஃபிட் பார்க்கலாம். இந்த நெல்லிக்காயை வந்து எப்படி சாப்பிட்டாலும் அதுக்கு பலன் உண்டு. அதாவது காயை வச்சு சாப்பிட்டாலோ, குக் பண்ணி சாப்பிட்டாலோ, வேக வச்சு சாப்பிட்டாலோ, எந்த மாதிரி சாப்பிட்டாலும் இதோட பலன் இருக்கும். இது வந்து இதோட லீஃபு, பட்டை, பேர், பூ எல்லாமே வந்து ஆயுர்வேதத்துலேயும் சரி ஹோமியோலேயும் சரி இது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. 10 கிராம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன சத்துக்கள்லாம் கிடைக்குதுன்னு பாருங்கள். இதில் இருக்கிற குரோமியம் நம்ம ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளாக்கை கிளியர் பண்ணுறதுக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும், ஹார்ட் அட்டாக் வராமலும் நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்குது. நம்ம ஆம்லாம் ஜூஸ் வந்து டெய்லியும் எடுக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம உடம்புல ப்ரோட்டீனை வந்து அதிகப்படுத்தி நம்மளை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் அதிகப்படியான நீர்ச்சத்து இருக்கிறதுனால நம்மளோட யூரின் ப்ராப்ளம் கூட கிளியர் ஆகுது. அதுக்கப்புறமா ஒரு ஏஜ் போனாலே அதுக்கப்புறமா எல்லாருக்குமே வந்து மூட்டு வலி ப்ராப்ளம் இதெல்லாம் வந்துடுது. அதை கிளியர் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறமா சின்ன குழந்தைங்களுக்கு போன் வந்து நல்ல ஊக்கமாக இருக்கிறதுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு காலையில் எப்போவும் வெறும் வயிற்றில் இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களோட போன் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும், அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ நாம் எடுக்கிற அன்ஹெல்தி ஃபுட்னால, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு, கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி எடுக்கிறதுனால நமக்கு அல்சர் ப்ராப்ளம், வாய்ப்பொன்று இதெல்லாம் வருது. ஸோ இந்த ப்ராப்ளம் கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த ஆம்லா ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஆம்லா ஜூஸை எடுத்து வாயில் கொப்பளிச்சிட்டு வந்தாலோ குடிச்சிட்டு வந்தாலோ அது மூலமாகவும் இந்த புண்ணுக்கு குணமாகும். அதோட இலையை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து கொப்பளிச்சிட்டு வந்தாலே நம்மளோட புண், வாய்ப்புண் எல்லாமே குணமாகும்.
அதோட ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இந்த நெல்லிக்காவை வந்துட்டு ஜூஸ் எடுத்து குடிக்காலோ இல்லாட்ட வந்து தேனில் ஊற வச்சு அதை நம்ம சாப்பிட்டு வந்தாலும் ஹீமோக்ளோபின் அதிகமாகும். மேலும் நமக்கு கண் பார்வை வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்துட்டு அளவுக்கு அதிகமாகவும் எடுக்கக்கூடாது. டெய்லியும் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கலாம், அதுக்கு மேலே குடித்தாலும் அது வந்து நமக்கு ப்ராப்ளம் தாங்க. எதுனாலுமே அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனோடு உங்கள் கூட வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.